ரிலாக்ஸிங் பாலிகான்ட்ரைட்டஸ் ரிலாக்சிங்னால் மறுபடியும் வடியும் மறுபடியும் வர்றது காண்ட்ரைட்டிஸ்னால் குறுத்தொழும்போட இன்ஃபெக்ஷன் பாலினால் ரெண்டு இல்லாட்டி அதுக்கு மேலே அப்போது மறுபடியும் மறுபடியும் குறுத்தொழும்பில் இன்ஃபெக்ஷன் ரெண்டு ஜா ரெண்டு அதுக்கும் ஜாஸ்தி உடம்புல இருக்கிற ரெண்டு இல்லாட்டி அதுக்கு ஜாஸ்தி குறுப்பு தொழும்பில் இன்ஃபெக்ஷன் மறுபடியும் மறுபடியும் வர்ற கண்டிஷன் அதுதான் தான் ரிலாக்சிங் பாலிகான்ட்ரைட்டஸ் நான் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தர்றேன் எல்லா பேருக்கும் உடம்புக்குள்ள நோயாளி எதிர்ப்பு சக்தி இருக்குது அது எப்படி செயல்பாடுதுன்னா இருந்து பேக்டீரியா வைரஸ் அலர்ஜி அது வெளியிலேருந்து ஏதாவது உடம்புக்குள்ள வந்துடுச்சுன்னா இந்த நோயாளி எதிர்ப்பு சக்தி அதோட ஃபைட் செஞ்சு அது இல்லாத ஆக்கிரும் இந்த கண்டிஷனில் என்ன ஆகும் என்ன ஆகும்னா வெளியிலேருந்து பாக்டீரியா வைரஸ் அலர்ஜி வரணும்னு தேவை கிடையாது நமக்கு உடம்புக்குள்ள காட்லேஜ் குருத்தெலும்பு எங்கெங்கே இருக்கோ அது இருந்து வர்ற ஃபாரின் மெட்டீரியல்னு அது நினச்சிக்கும் நினச்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராய் செய்யும் இல்லாத முதல்ல வலி இந்த இப்போ சப்போஸ் இந்த காதில் இது ரெண்டும் குடுத்தரும்பு இதில் இதுக்கு எகெயின்ஸ்டாக வந்துருச்சுன்னா முதல்ல வலி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வலி வந்துட்டே இருக்கும் மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும் வந்து இந்த குறுத்தெலும்பு இல்லாத அப்போ என்ன ஆகும் இதோட ஷேப்பே மாறிடும் இது ஜாஸ்தி முதல்ல வர்றது காதில் தான் அது ரெண்டு சைட்லேயும் வரும் அதுக்கப்புறம் மூக்கில் அதே சேர்ந்து மூக்கில் வரலாம் சவுண்ட் பாக்ஸில் வரலாம் வின் பைப்பில் வரலாம் இப்போ மூக்கில் வந்தால் அது மூக்கோட பாலர் பாருங்கள் பிரிட்ஜுக்கு பாருங்கள் அது கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னா அந்த ஷேப்பே மாறிடும் மூக்கோட ஷேப்பே மாறிடும் அதே மாதிரி அதே மாதிரி சவுண்ட் பாக்ஸில் வந்தால் நார்மல் ப்ரீத் பண்ணுறது ப்ராப்ளம் ஆகும் வின் பைப்பில் வந்தால் ஏர் பைப்பில் வந்தால் சவுண்ட் இதே மாறிடும் ப்ரீத் பண்ணுறதுக்கு கஷ்டம் ஆயிரும் இப்போது இது நோயாளி எதிர்ப்பு சக்தியோட ஒரு சின்ன டிஸார்டர் அப்போ இது பாலிகான்ட்ராக்ட்டுக்கு சேர்த்து சேர்த்து இந்த நோயாளி எதிர்ப்பு சக்தி வேறு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆனால் எக்ஸாம்பிள் சிஸ்டமிக் வேஸ்குலைட்டிஸ் இதுக்கு சேர்ந்து இருக்கலாம் இதுவும் ஆட்டோமே ஆர்டர் தான் சேர்ந்து சேர்ந்து வரும் சிஸ்டமிக் வேஸ்குலைட்டிஸ் ரொமெட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சிஸ்டமிக் லூஸ் லூப்பஸ் எர்த்ரோமெட்ரோசிஸ் இதெல்லாம் ஒரே கண்டிஷனில் சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ நோய் நோயாளோட கம்ப்ளைண்ட் என்ன இருக்கும்னா அவங்க சொல்லுவாங்க காய்ச்சல் மாதிரி இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அப்படைட் கம்மியாக இருக்குது அப்போது ரெண்டு காதுலேயும் வலி இருக்குது வந்துட்டே இருக்குது எப்படி பார்த்தாலும் ரெண்டு மூணு மாதத்தில் ஒரு தடவை வலி ரெண்டு காதுலேயும் வலி வரும் இந்த பக்கத்தில் வலி வரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மூக்கில் இங்கே தொடுப்போதும் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ பேஷண்டை பார்க்கும்போது கொஞ்சம் காய்ச்சல் இருக்கும் சொன்ன மாதிரி வெயிட் கம்மியாக இருக்கும் ரக் உடம்பில் ரத்தம் கம்மியாக இருக்கும் காது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வர்ற டைமில் அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கிடையாதுங்க வைரல் இன்ஃபெக்ஷன் கிடையாது அது இன்ஃப்ளமேஷன் சொன்னது தான் கரெக்டு ஏன்னா அங்கே ரெக்தோட்டம் ஜாஸ்தி வரும் அந்த சுதந்துரும் அந்த ரெண்டு சைட்லேயும் ஒரு சொன்னோம்னா ஒரு ப்ரௌனிஷ் ரெட் கலரில் இருக்கும் ரெண்டு சைடும் வந்து தொடும்போது ரொம்ப வலிக்கும் அதே மாதிரி மூக்கில் வரும்போது மூக்கில் வரும்போது இங்கேயும் வலிக்கும் இந்த ரெண்டு காதலையும் வலி திரும்ப திரும்ப ரொம்ப ரொம்ப தடவை வரும்போது இது காதோட காட்லேஜோட ஷேப்பே மாறிடும் மாறி அது எப்படி இருக்கும் தெரியுமா காலிஃப்ளவர் இயர்னு சொல்லுவோம் அது ஷேப்லஸாக இருக்கும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மூக்கில் வந்துருச்சுன்னா மூக்கோட ஷேப் மாறிடும் இதே இது சவுண்ட் பாக்ஸில் வந்துருச்சுன்னா சவுண்ட் பாக்ஸை மூச்சு நார்மல் எடுக்க முடியாது அப்புறம் வின் பைப்பில் வந்துருச்சுன்னா கீழே ட்ரக்கியில் வந்துருச்சா இதே மாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துடும் இப்போது கண்ணுலேயும் வரலாம் ஆனால் கண்ணில் காட்லேஜ் கிடையாது அங்கே என்ன ஆகும் அங்கே ரத்தம் பிளட் ஃப்ளோவில் சேஞ்சஸ் கொண்டு வரும் அது இப்போது என்ன டெஸ்ட்டு செய்யணும் இந்த பெரி பெரிகான்ட்ராக்டிஸ் சொல்கிறதுக்கு ஒரு சிங்கிள் டெஸ்ட் டயக்னோசிஸ் கிடையாதுங்க அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அதாவது நோயாளி எதிர்ப்பு சக்தியோட டிசார்டர் அதனால் அதோட டெஸ்ட் ரெண்டு மூணு செஞ்சோன்னா அதெல்லாம் பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா இது அதுதான் ஆயிருக்குன்னு நினச்சிடலாம் இப்போ சிம்பிள் ப்ளட் டெஸ்ட் செய்யும்போது பிளட்டு கம்மியாக இருக்கும் இஎஸ்ஆர் கொஞ்சம் இஎஸ்ஆர்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது லாஸ்ட்டில் போட்டுற மூணும் நோயா நோயாளி எதிர்ப்பு சக்தியோட ஒரு இண்டிகேட்டர்ஸ் இது இந்த ட்ரீட்மெண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எப்படின்னா எப்போது எப்போது ரெண்டு காதிலையும் வலி வருதோ அந்த டைமில் வலி கம்மறியாதுக்கு மருந்து கொடுப்பாங்க சேர்த்து ஸ்டீராய்டுன்னு சொல்லி மறந்து கொடுப்போம் முதல்ல ஹை டோஸ் கிடைக்கும் அதோட அது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டோஸ் கம்மி பண்ணதுக்கப்புறம் லோ டோஸில் மெயின்டைன் செஞ்சுட்டே இருக்கணும் அப்புறம் கொஞ்சம் மாதமாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் இது வராமல் இருக்கிறதுக்காக டேப்ஸான் சொல்லி ஒரு மறந்து சாப்பிட்லாம் இது தான் நோயா இது தான் ரிலாக்சிங் பொலிகோ போலிகோண்ட்ராய்டோட வீடியோ கிளிப் வணக்கம்